ஹே காய்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இனி இருக்கிற நாட்களில் எப்படி வந்து குரூப் டூ எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாம், அதாவது ப்ரிலிமினரியோட கட் ஆஃப் வந்து எப்படி கிளியர் பண்ணலாம். ஸோ அதுக்கான பிளான் தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் பிளான். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக எவ்வளோ டேஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 60 டேஸ் இருக்கும். இந்த 60 டேஸ் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு நாள் பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இந்த பிளானோட டீடைல்ஸ், இதோட காஸ்ட் டீடைல்ஸ், இது எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் பிளானும் அடுத்து வந்து May 1 May 20 வந்து ரிவிஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளான் எதுக்குன்னா கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும். ஸோ எல்லா சப்ஜெக்டையுமே வந்துட்டு நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான பிளான் தான் அந்த May 1 May 20. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து நான் சீக்கிரம் கொடுத்துருவேன். ஸோ அந்த வீடியோ வேணால் நீங்கள் மேலே ஐ பட்டன் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் பிளான், அதாவது March 21 May 19 வரைக்கும் உங்களுக்கு இந்த பிளான் இருக்கும். ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போது எல்லாரோட க்வெஸ்டனும் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணணுன்ற ஆசை இருக்குது, அந்த அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை கிளியர் பண்ணணுன்ற ஆசையும் இருக்குது. ஆனால் வந்துட்டு டேஸ் வந்து என்ன ஆகிட்டே வருது, நம்ம யோசிக்க யோசிக்க டேஸும் வந்து கம்மியாகிட்டே வருது, எக்ஸாம் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த நாட்களுக்குள்ளே என்னால் வந்துட்டு படித்து கிளியர் பண்ண முடியுமானா, கண்டிப்பாக வந்து முடியும். அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பிலீவ் பண்ணணும், எனக்கு வந்து இதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்துக்காக நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல், ஸோ இந்த 60 டேஸ், அதாவது March 21 May 19 வரைக்கும் இந்த டேஸ், இந்த 60 டேஸ் தான் வந்துட்டு உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண போகிற டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் படிக்கிற காரியங்களை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அன்றைக்கி எக்ஸாமில் வந்து எழுத போகிறீங்க. எக்ஸாம் எழுதுனா தான் கிளியர் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த 60 டேஸ் வந்து என் லைஃபோட ரொம்ப ப்ரீஷியஸான டேஸு, நான் வந்துட்டு வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எல்லா டேஸுமே நம்ம வேஸ்ட் பண்ணியாச்சு, இனி இருக்கிற இந்த 60 டேஸாவது நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா, கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு போர்ஷன் இன்றைக்கி படிக்கிறீங்கன்னா அதை கண்டிப்பாக வந்து படித்து முடிங்க. அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போகாதீங்க. போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போக போக உங்களுக்கு வந்து ஒர்க் லோட் வந்து அதிகமாகும். அதனால் உங்களால் வந்துட்டு இந்த பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட்டாக தான் இந்த பிளானை வந்து அப்ரோச் பண்ணிடுவோம். எப்படின்னா, நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இதை படிக்க போகிறதில்ல. ஏன்னா என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கெலாம் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் வந்து சில டாபிக்ஸ் மட்டும்தான் நீங்கள் படிப்பீங்க. எதுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அதை தான் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படிப்பீங்க. அதனால் ஆல்ரெடி நம்மளே வந்து கொஞ்சம் வந்து படிக்காமல் விட போகிறோம். ஸோ படிக்காமல் விடுறதுனால என்ன ஆகும், நீங்களும் வந்து சில டாபிக்ஸ் ஒமிட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்துட்டு கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ ஏன் வந்து நம்ம வந்து இதில் வந்து சில சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போதைக்கு ஒமிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோன்னா, ப்ரிலிமினரின்றது ஸ்க்ரீனிங் ரவுண்ட் மாதிரி. ஸோ இந்த ஐடிஸ்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரீனிங் ரவுண்ட் இருக்கும், ஆப்டிடியூட் வச்சு ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த ப்ரிலிமினரின்றது ஸ்க்ரீனிங் தான். அதாவது 10 லட்சம் பேர் எழுதுறான்னா அதிலிருந்து வந்து 1 லட்சம் பேர் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த 1 லட்சத்துக்குள்ளே நம்ம வந்து வரணும். இந்த மார்க்ஸை வந்து ஃப்யூச்சரில் அவங்க யூஸ் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு. கிளியர் மட்டும் பண்ணாலே போதும். ஸோ அந்த கட் ஆஃபை நான் ரீச் பண்ணுறதுக்கு என்ன வந்து படித்தா, என்ன ஸ்மார்ட்டாக நான் படித்தா என்னால் ரீச் பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்கள் படித்தாலே வந்துட்டு நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். பட் அதை படிக்கிறத கிளியராக வந்து படிக்கணும். அதுலேயும் 4 டாபிக் நான் விட்டு படித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அப்பயே சொன்ன மாதிரி ஸ்மார்ட் வே. ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் ரவுண்ட் தான். 1:10 ratios, அதாவது 10 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அதில் வந்து 1 லட்சம் பேர் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த 1 லட்சத்துக்குள்ளே நம்ம வந்து வரணும். ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்க்ரீனிங் ரவுண்டு. ஸோ கோல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணால் என்ன அர்த்தம், 160 questions வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து 160 marks 160 questions கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஸோ 160 questions, அதாவது மொத்தம் 200 questionல 160 questions நீங்கள் அட்டன் பண்ணணும். கரெக்டாக வந்து அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு மோஸ்ட்லி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 145 வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நாட்களில் அப்படி இருந்திருக்கு. ஸோ இந்த டைம் வந்து அதிகமான பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க, அதிகமான பேர் வந்து எழுதுவாங்க. அப்போது கட் ஆஃப் வந்து நிறைய பேர் நல்லா பண்ணாங்கன்னா கட் ஆஃபும் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா 160-170 வந்து எய்ம் பண்ணுங்கள். ஸோ 170 questions வந்து நான் அட்டென்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து படிக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு கோலாக வந்து நம்ம இதில் செட் பண்ண போகிறோம். அடுத்து வந்துட்டு எதாவது வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்டோ அதை மட்டும்தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்ட் அதுவும் வந்து ஃபுல் கிளாரிட்டியோட, கம்ப்ளீட்டாக ஒரு டாபிக் விடாமல் அந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் பிளானில் ஃபாலோ பண்ணுற ஸ்மார்ட் வேயாக வந்து இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர். ஸோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் வந்து மஸ்ட். ஸோ அதுக்கே நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக நாள் ஒதுக்கி வந்து இந்த ஸ்மார்ட் பிளானில் வந்து படிக்க போகிறோம். ஸோ இந்த பிளானோட டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ பிளான் அப்பயே சொன்ன மாதிரி March 21 வந்து ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுறது வந்து May 19 வந்து எண்ட் ஆகும். ஸோ டோட்டலாக 60 டேஸு. ஸோ ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட் எதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் தயவு செஞ்சு இங்கிலீஷ் வந்து எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு அது வந்து மார்க்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து ஆப்டிடியூட். ஸோ லாங்குவேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். அதுக்கப்புறம் எங்கே போகிறோன்னா Unit 8, நெக்ஸ்ட் வந்து Unit 9, இந்தியன் பாலிட்டி. ஸோ இதுதான் வந்து ஐ ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிங்கனாலே மோர் தென் 130+ க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ மோர் டாபிக்ஸ், இது இல்லாமல் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம படிக்க போகிறோம்னா, ஹிஸ்ட்ரி படிக்க போகிறோம், INM படிக்க போகிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்க போகிறோம். மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து புக் பேக்கு இல்லைனா ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் இதுதான் வந்து நம்ம இந்த பிளானில் வந்து படிக்க போகிறோம். ஸோ இந்த பிளானில் உங்களுக்கு அன்னன்னைக்கு டாப்பிக்கோட வீடியோஸ் இல்லைனா PDF வந்து நான் கொடுத்துருவேன். ஒருவேளை வீடியோ கிளாஸஸ் இல்லைன்னா அதுக்கான PDF ஃபைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் எங்கேயுமே வந்து தேடி அலைய வேணாம். நான் லிங்க் பண்ணியிருக்க வீடியோஸ், நான் கொடுத்துருக்க PDF நீங்கள் படித்தாலே வந்துட்டு உங்களால் வந்து சக்சீட் வந்து ஆக முடியும். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்டிருக்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணுன்னா கீழே வந்துட்டு வெப்சைட்டோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்னு இருக்கும். ஸோ அங்கே இஃபைல்ஸும் உங்களுக்கு இருக்கும், புக்ஸும் வந்துட்டு இருக்கும். ஸோ இஃபைல்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் முடிச்சதுக்கெலாம் வந்துட்டு எல்லா டாப்பிக்கும் சேர்ந்த மாதிரி சிங்கிள் ஃபைல்ஸாகவும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அண்ட் புக்ஸ் காலமில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இது வரைக்கும் நம்ம லான்ச் பண்ணியிருக்க சேனலில் லான்ச் பண்ணியிருக்க புக்ஸ் வந்து இருக்கும். ஸோ 3 books வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், அதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஷெடியூல் வந்து இப்போ பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் பிளானோட ஷெடியூலாக வந்து இருக்குது. ஒருவேளை இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் வந்து இருக்காது, தமிழ் எடுக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் காலம் வந்து இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Test 1, இது வந்து டெய்லி டெஸ்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக அன்னன்னைக்கு போர்ஷன் நீங்கள் அன்னன்னைக்கு படித்தாதான் உங்களால் டெஸ்ட்டே வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் Unit 8 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ Unit 8 ரெண்டு டாபிக் படிக்க போகிறோம், ஆப்டிடியூட்டில் ஒரு டாபிக் படிக்க போகிறோம், தமிழ் இல்லைனா இங்கிலீஷில் ஒரு டாபிக் படிக்க போகிறோம். ஸோ ஆப்டிடியூடுக்கு வந்து ஒரு ஒரு டாப்பிக்கும் உங்களுக்கு 4 நாள் கொடுத்துருப்பேன். ஸோ 4வது நாள் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ 5லேருந்து 8வது நாள் வரைக்கும் ஒரு ஆப்டிடியூட் க்வெஸ்சன் படிப்பீங்க, 8வது நாள் தான் அதோட டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த போர்ஷன், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்தும் இங்கிலீஷ்லேருந்தும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். இப்போ தமிழ் எடுக்கிறீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த 2லேருந்தும் தமிழ்லேருந்தும் உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து Unit 8 நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், அடுத்து வந்து Unit 9 வந்து ஸ்டார்ட் ஆகுது. சைட் பை சைடில் நம்ம லாங்குவேஜும் ஆப்டிடியூடும் வந்து படிச்சுட்டே வந்து வரப்போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியன் பாலிட்டிக்கு அப்புறமா நம்ம என்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ரோமன் நம்பர் மட்டும், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வரைக்கும் நம்ம வந்து படிக்க போகிறோம். அடுத்து வந்து இந்தியன் எக்கானமியில் வந்து அதோட நேச்சர், ரிசர்வ் பேங்க்கு, பிளானிங் கமிஷன், NITI, அப்புறம் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, சோஷியல் ப்ராப்ளம்ஸ்னு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அப்படின்னா என்னன்னு மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் INM பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லீடர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லீடர்ஸை பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இப்போ பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக சயின்ஸும் ஜியாகிரஃபி மட்டும் இருக்குது. ஸோ ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா எர்த்து, லொக்கேஷனு, ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, மேஜர் ட்ரைப்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ண போகிறோம். மற்ற டாபிக்ஸ்க்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் வந்து பார்ப்போம். அடுத்து வந்து ஜென்ரல் டாப்பிக்குன்னு 4 இருக்கும், சயின்டிஃபிக் நாலேஜ், சயின்டிஃபிக் டெம்பர். அது கண்டிப்பாக 4 வந்து படிங்க, ஏன்னா அந்த டாபிக் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் வரப்போகிற ஃபஸ்ட்டு Group 2 எக்ஸாம் இது. ஸோ கண்டிப்பாக அந்த டாப்பிக்லேருந்து 1லேருந்து 2 க்வெஸ்டனாவது வரும். ஸோ 1 வந்தாலும் 2 வந்தாலும் நமக்கு வந்து அது வந்து கெயின் தான். அதனால் கண்டிப்பாக அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து அன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், ஜென்ரல் சயின்ஸோட ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் கலெக்ஷன்ஸ் நான் கிடச்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதை வச்சே வந்து படிச்சிடலாம். ஸோ ஜியாகிரஃபி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் அடுத்து பண்ண போகிறோம், அடுத்து ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, நெக்ஸ்ட் வந்து இந்தியன் நேஷனல் மொமெண்டம், ஆப்டிடியூட். அடுத்து வந்து May 8 கரண்ட் அஃபேர், நவம்பர்லேருந்து ஜனவரி 1 படிக்க போகிறீங்க, பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் 1 படிக்க போகிறீங்க. அடுத்து 10ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ரிவிஷன். ஸோ இங்கிலீஷ் ரிவிஷன் டெஸ்ட் ஃபஸ்ட்டு எழுத போகிறீங்க, அடுத்து சயின்ஸு, ஜியாகிரஃபி, எக்கனாமி சேர்த்து ஒரு ரிவிஷனு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, INM சேர்த்து ஒரு ரிவிஷனு, Unit 8, Unit 9 சேர்த்து ஒரு ரிவிஷனு, ஆப்டிடியூட் தனியாக ஒரு ரிவிஷன். ஸோ இது வரைக்கும் 14th ரிவிஷன் பார்ட் முடிஞ்சிடும். ஸோ 15th 19th வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கம்ப்ளீட்டான போர்ஷன்ஸை ரிவைஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எழுத போகிறோம். ஸோ 5 நீங்களே வந்துட்டு வீட்லேயே வந்து எக்ஸாம் எழுதி பார்க்குறதா அர்த்தம். அதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு வந்து இந்த ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக
நீங்கள் வீட்லேயே வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க, அஞ்சு வாட்டி எக்ஸாம் எழுதிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 21 வந்து எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. ஸோ இப்படி தான் வந்து ஷெட்யூல் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஷெட்யூல் வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் போர்ட்டல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ டெஸ்ட் போர்ட்டல் வந்து உங்களுக்கு லாகின் இப்படி தான் இருக்கும், பட் நீங்கள் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லாமல் லாகின் பண்ண முடியாது. யார் யார் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் யூசர் ஐடி பாஸ்வேர்டும் நான் வந்து கொடுப்பேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ரெண்டு பிளான் காட்டுறேன். 130 days போயிட்டுருக்கு, 75 days பிளான்னு ரெண்டு போயிட்டுருக்கு. ஸோ அந்த பிளான்லாம் உங்களுக்கு வந்து எப்படி டெஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இது வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குற ஷெட்யூல். ஸோ 1st ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து அவங்களுக்கான படிக்கிற லிங்க்ஸ் இதெல்லாம், அப்புறம் வந்து டெஸ்ட் லிங்க் இருக்கும், அடுத்து டே 2 படிக்கிற லிங்க், அப்புறம் வந்து டெஸ்ட் லிங்க். இந்த மாதிரி ஒரு ஒரு டேக்கும் என்னென்ன லிங்க்கில் நீங்கள் படிக்கணுமோ அதை வந்து நான் இப்படி கொடுத்துருவோம். PDF-ஆக இருந்தால் PDF ஃபார்மெட்டில் இப்படி இருக்கும். ஸோ அடுத்து வந்து டெஸ்ட் லிங்க் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வீக்லி ரிவிஷன்ஸ்லாம் இருந்துச்சு, ஸோ அதனால் அப்படி இருக்குது. நமக்கு வீக்லி ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு டைம் வந்து கிடையாது, ஸோ அதனால் உங்களுக்கு கிடையாது. ஸோ 75 days அதே மாதிரி தான், 1 இந்த மாதிரி டே 2 வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த 60 days அதாவது ஸ்மார்ட் பிளானும் வந்துட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கும் அப்போவே சொன்னேன். ஸோ அதில் 40-50 questions. ஸோ டாபிக்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 40 questions இருக்கும், அதிகமான டாபிக் இருக்கும்போது 50 questions வந்து உங்களுக்கு வரும். அடுத்து வந்து ரிவிஷன் டெஸ்ட், அதாவது நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஒரு சப்ஜெக்டாக ரிவைஸ் பண்ணுவோம்ல, அந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் உங்களுக்கு 100 questions இருக்கும். கம்ப்ளீட் சிலபஸ் டெஸ்ட்டில் 200 questions, TNPSC-யோட ஃபார்மெட் அந்த பேட்டர்ன் படி உங்களுக்கு 200 questions வந்து வரும். ஸோ ஆன்சர் ஷீட் PDF, அதாவது நீங்கள் எத்தனை வாட்டியும் வந்து அட்டென்ட் பண்ணாலும் அத்தனை வாட்டியும் உங்களுக்கு வந்து மெயிலுக்கு வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ண அந்த ஃபைல் வந்து வந்துடும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ராங் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி வந்துடும். அண்ட் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் அசஸ் வந்து இருக்கும், எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் அன்லிமிட்டடாக அசஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 24/7 அசஸ் வந்து இருக்கும். ஸோ எந்த டைம் வேணாலும் நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம், டெஸ்ட்டை எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அசஸ் பண்ணிக்கலாம், அப்படி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அங்கேயே நான் சொன்ன மாதிரி யூனிக்கான யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ லாஸ்ட்டாக இதோட காஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 499 வரும். ஸோ எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு, ஏன்னா 130 days 75 days காஸ்ட் எல்லாம் நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ இல்லாமல் ரெடியூஸ் பண்ணது வந்துட்டு எல்லாருமே வந்து இதில் வந்துட்டு பெனிஃபிட் ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் காஸ்ட் வந்து கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த காஸ்ட்டை வந்து பே பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணால் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டில் வந்து கொண்டு போகும், அதில் நீங்கள் பே பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் நான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது நான் வந்து உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிப்பேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த டெஸ்ட் பிளானில் வந்து நீங்கள் ஜாயின் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ இந்த டெஸ்ட் பிளானில் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஆவீங்க, ஏன்னா நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் எக்ஸாம் வரைக்கும் இதை வந்து அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம். யாருக்குமே வந்து நான் இத்தனை அட்டெம்ப்ட் வந்து கொடுத்ததில்ல. ஸோ நிறைய பேர் வந்து ரீச் பண்ணுறீங்க, எப்படி படிக்கிறது, டேஸ் கம்மியாகிடுச்சு, நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, எந்த சோர்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்காக இப்படி ஒரு பிளான் போட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து பெனிஃபிட் ஆவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி உங்களுக்கு இந்த பிளானில் ஜாயின் பண்ணால் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், அதில் லிங்க் இருக்குது. 1 week தான் உங்களுக்கு டைம் இருக்குது, 1 weekில் நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் March 21 நீங்கள் வந்து பிளான் படி வந்து நீங்கள் படிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.